ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காந்தாரி மிளகு. காந்தாரி மிளகை வச்சு நம்ம வந்து ஒரு வற்றல் செய்ய போகிறோம். இது நமக்கு சென்னையிலலாம் கிடைக்காது, கேரளாவில் தான் கிடைக்கும். கேரளா கன்னியாகுமரி சைடில் கிடைக்கும். வாங்க இதுக்கு எப்படி வற்றல் செய்யலான்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி காந்தாரி மிளகினால் என்ன ஒரு பயன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுகரோட லெவல் குறையும். டெய்லி 2 காந்தாரி மிளகு சாப்பிடும்பொழுது அதுக்கு பிறகு ரத்தம் இல்லாத இருக்கவங்களுக்கு இதில் ரத்தம் நிறைய சர்க்குலேஷன் ஆகும், நிறைய ரத்தம் கிடைக்கும். ஹீமோக்ளோபின் உள்ள எல்லாருமே இந்த காந்தாரி மிளகு சாப்பிட்லாம். நம்மளோட சாதா மிளகில் இருக்கிற காரத்தை விட இந்த சின்ன மிளகாக இருந்தாலும் இதில் ரொம்பவே காரம் இருக்கும். வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது ரொம்பவே உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லது. வாங்க நம்ம இதில் மோர் மிளகாய் செய்யலாம். ஃபஸ்ட்டு இது வந்து ஒரு 1/2 கிலோ அளவுக்கு இருக்கும் காந்தாரி மிளகு. நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட இப்போ நம்ம தயிர் சேர்க்க போகிறோம். 1/2 லிட்டர் தயிர், அதாவது 1 கிலோ மிளகாய்க்கு 1/2 லிட்டர் தயிர் போடலாம். நம்ம வந்து 1/2 கிலோ மிளகாய் தான் வச்சுருக்கோம், அதனால 1/4 லிட்டர் தயிர் போடுவோம். போட்டு நல்லா இதை இப்படி கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு இதை நம்ம உப்பு வேற போட போகிறோம். இதில் தயிர் விட்டு மிக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ இதில் கல் உப்பு போட்டுக்கலாம். எப்போவுமே கல் உப்பு வந்து ரொம்பவே நல்லது. எல்லாம் வற்றல் ஊறுகாய்க்கெலாம் வந்து கல் உப்பு போடும்போது ரொம்ப லாங் டேஸ் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அதுக்காக தான் இப்போ இதில் உப்பு சேர்த்துணும். 2-3 நாளைக்கு நம்ம இதை வெயிலில் காய வச்சு நல்லா உணங்க வச்சு எடுக்கணும். அது பிறகு தான் நம்ம சமைக்க முடியும். தேங்காய் எண்ணெய் விட்டு பொரிச்சுனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் சாதத்துக்கோ புளி சாதத்துக்கோ லெமன் கை விடாத பார்த்துக்குங்க. ஒரு சிலவங்க இந்த காந்தாரி மிளகை ஒரு மிளகு எடுத்து நீட்டாக 2 கட் பண்ணி கூட போடலாம். ஆனால் இப்படி போடும்போது நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா காய வச்சுடுவோம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 டே நைட்டு முடிஞ்சு நெக்ஸ்ட் டே இது மாதிரி தயிர் அடியில் நிற்கும் போது எல்லாத்தையும் இப்படி கலரி விட்டுட்டு திரும்ப இன்றைக்கி நான் வெயிலில் வைக்க போகிறேன். இது 2nd டே. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த காந்தாரி மிளகு வற்றல். நீங்களே இதை சமைச்சு பாருங்கள். காந்தாரி மிளகு வற்றல் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 நாளாக நம்ம வெயிலில் காய வச்சு ரொம்பவே இங்கே பாருங்கள் சூப்பராக காஞ்சிருக்கு. ஹேர் டைட்டான உள்ள ஒரு பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தினமும் காலையில் 2 சாப்பிடுங்க. தொப்பை உள்ளவங்க, கெட்ட கொலஸ்ட்ரால் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா நல்ல ஒரு மருந்தான பொருள் தான் இது. சூப்பரான ஒரு நல்ல காரமாக இருக்கும், நல்ல மெடிசனும் கூட காந்தாரி மிளகு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை இதை வீடியோவோட முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைபர் பண்ணாத பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். வீட்டில் நம்ம காந்தாரி மிளகு வற்றல் போட்டிருந்தோம். அதை பொரிக்கிறதுக்காக ஒரு 4 ஸ்பூன் நான் தேங்காய் எண்ணெய் விட்டுறேன். வற்றலை போட்டு நம்ம பொரிக்க போகிறோம். நல்லா காஞ்சிருக்கு பாருங்க. நம்ம மிளகாய் வற்றல் நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ரொம்பவே ஈஸிங்க இந்த வற்றல் போடுறது. காய வச்சு பொரிச்சு எடுக்கிறது சூப்பராக பொரிஞ்சிச்சிங்க பாருங்கள்.